வெல்கம் டு தமிழ் கம்பேரிசன். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா சுந்தர் பிச்சையோட பயோடேட்டா என்னென்னு பார்க்கலாம் வாங்க. சுந்தர் பிச்சையோட முழு பேர் பார்த்தீங்கன்னா பிச்சை சுந்தர் ராஜன். அடுத்தது அவர் பிறந்த ஊர் பார்க்கலாம் வாங்க. அவர் வந்து தமிழ்நாட்டில் மதுரையில் தான் பிறந்திருக்காரு. அடுத்ததாக பிறந்த தேதி பார்த்தீங்கன்னா 10 June 1972. இப்போ அவருக்கு வயசு பார்த்தீங்கன்னா 50 வயசு ஆகுது. ராசின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து சிம்ம ராசியாக இருக்கார். இதில் எத்தனை பேர் சிம்மராசின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தொழில் பார்த்தீங்கன்னா கூகுளோட சிஇஓ தான் இருக்காங்க இப்போதைக்கு. அறிமுகம்னு பார்த்தீங்கன்னா அவர் ஆல்ஃபர்ட் ஐஎன்சி அப்படின்னு கம்பெனி மூலிமா அறிமுகமாக இருக்கார். பிரபலமானதுன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் நிறுவனம் மூலிமா தான் அவர் ரொம்பவே பிரபலமாக இருக்கார். மொத்தமாக இது வரைக்கும் அவர் 129 சாஃப்ட்வேர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு, பயன்பாட்டிலையும் இருக்குது. அடுத்த குடும்ப தகவல் பார்க்கலாம். சுந்தர் பிச்சையோட அம்மா பேர் பார்த்தீங்கன்னா லட்சுமி பிச்சை. சுந்தர் பிச்சையோட அப்பா பேர் பார்த்தீங்கன்னா ரங்கநாத பிச்சை. திருமணம் பார்த்தீங்கன்னா அவர் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு. அவங்க பேர் பார்த்தீங்கன்னா அஞ்சலி பிச்சை. ஐஐடி கான்பூரில் தான் அவருக்கு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காரு. நண்பர்கள்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கா எலான் மஸ்க் தான் அவரோட ரொம்ப க்ளோஸான நண்பராக இருக்காரு. அடுத்து பிடித்த விளையாட்டுன்னு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் மற்றும் கால்பந்து. இவர் கிரிக்கெட் வந்து நிறையா இடத்துல விளையாட்டுருக்காரு. பிடித்த வீரர்னு பார்த்தீங்கன்னா நம்ம சச்சின் டெண்டுல்கர் மற்றும் நம்ம கேப்டன் கூல் தோனி தான் அவரோட ஃபேவரட் பிளேயரை வச்சுருக்காரு. பிடித்த உணவுன்னு பார்த்தீங்கன்னா சைன உணவு மற்றும் சைவ உணவு தான் அவர் ஃபேவரட்டாக வச்சுருக்காரு. ஃபேவரட் கலர்னு பார்த்தீங்கன்னா பிளாக் கலர். நிறைய இடத்துல வந்து பிளாக் கலர் தான் யூஸ் பண்ணுவார். பொழுதுபோக்குன்னு பார்த்தீங்கன்னா இவரோட பொழுதுபோக்கு கிரிக்கெட் பார்க்குறது மற்றும் இசை மற்றும் பாடல்கள் கேட்பது. படித்தது பார்த்தீங்கன்னா பிஹெச்டி வரைக்கும் படிச்சிருக்காரு. ஆனால் குறிப்பாக அவர் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஓரியண்டாக தான் மெட்ராலஜியில் படிச்சிருக்காரு. சம்பளம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 30 crore வரைக்கும் சம்பளம் வாங்கிட்டுருக்காரு. சொத்து மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அவர்கிட்ட 15,175 crore சொத்து மதிப்பு இருக்குது இந்திய மதிப்பில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.